வராகியமனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து யாருக்குமே வந்து அந்த விஷயம் இந்த விஷயம் அந்த மைய இந்த மைய அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த டப்பியை வச்சுட்டு 5000-10000 இந்த மையை வச்சுக்கிட்டீங்க ஏன்னா நிறையா விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா நீங்கள் யூடியூப்லேயோ மற்ற விஷயங்கள்லையோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து நாம் வீட்டிலையே ஒரு மையை தயார் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது அப்படின்னா எதுக்கு? ஒரு சாதாரண ஒரு நெய் விளக்கு ஏற்றுறதன் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படியெல்லாம் அந்த நெய் தீபத்தில் இருக்கிற அந்த மையை எடுத்து பூசுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் நமஃ சிவாய. ஏன்னா பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விதமான இது இருக்கும். ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஸ்ரீ விஷயம்னு சொல்லுவோம், ஒருத்தர் புருஷ விஷயம்னு சொல்லுவோம், ஒருத்தர் வந்து மோகன வசியம்னு சொல்லுவோம். இப்படி வசியங்கிறதுல நிறைய வழிகள் இருக்குது, 8 விதமான வசிய முறைகள் இருக்குது. இப்போ தொழில் வசியம், ஜனவசியம், ராஜவசியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராஜவசியம்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதி வந்து எப்படி மக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ராஜவசியம்னு சொல்கிறது. ஜனவசியம் அப்படின்னா அவருக்கு அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போனா அந்த ஜனவசியம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து அந்த கடையில் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த அந்த தொழில் வந்து விருத்தியாகும். இது மாதிரி ஜனவசியம், ராஜவசியம், மோகனவசியம், மோகனம்ங்கிறது நம்ம நம்மளோட வந்து நம்ம கடையை மோகிக்க வைக்கிறது. இப்போ வியாபார கடைனா அந்த கடை நல்லாயிருக்கும், இந்த கடை நல்லாயிருக்கும், அங்கே போனோம்னா நம்ம எதிர்பார்த்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து மோகனம். அதே மாதிரி புருஷ வசியம், ஸ்திரீ வசியம் அப்படின்னா கணவனை வந்து மனைவியை வந்து நேசிக்கிறது, நேசிக்க வைக்கிறது, அதே மாதிரி கணவன் வந்து மனைவியை நேசிக்க வைக்கிறது. இது மாதிரி சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து யார்ட்டையும் போய் 5000-10000 கொடுத்து வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டிலையே விளக்கேற்றி உங்கள் வீட்டிலையே அந்த வசியமையை தயார் பண்ணி நீங்களே பூசிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய யோக நிலைகளை நீங்கள் அடைய முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய இது மாதிரியான விஷயங்களை நான் சொன்னதன் மூலமாக பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் அது வந்து நான் நிரூபிக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அனுபவ ரீதியாக சில பேர் பலன் அடைஞ்சு அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அது உண்மையாகவே நமக்கு இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு அது பலன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏதோ கதை சொல்லிட்டு போகிறோம், ஏதோ நடைமுறையில் ஏதோ உளறி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. உணரணும். நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்களாலேயே உணர வைக்கிறது அப்படிங்கிறத இது மிகப்பெரிய இது. இப்போ பொதுவாக நெய் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பசுவினுடைய பாலை கடைஞ்சி அதை வந்து தயிராக்கி தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய்யை எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்தது? நெய்யாக இருந்தது, தயிராக இருந்தது. தயிராக இருக்கிறதுக்கு முன்னாடி பாலாக இருந்தது. அந்த பாலாக இருக்கிறதுக்கு முன்னாடி பசுமாட்டினுடைய ரத்தமாக இருந்தது. அப்போ பசுமாட்டினுடைய ரத்தத்தை தான் நம்ம நெய்யாக ஏற்றுறோம். அப்படிப்பட்ட இந்த நெய் வந்து காமதேனுன்னு சொல்லக்கூடிய அந்த தேவதாரு, அந்த தேவன் லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த காமதேனுவினுடைய அந்த சக்தி வந்து இந்த பசு நெய்யில் இருக்குது. மகாலட்சுமி யோகம், குபேர யோகம், இது மாதிரி வசிய யோகங்கள் எல்லாமே அந்த நெய்யின் விளக்கு ஏற்றுறது மூலமாக நமக்கு கிடைக்குது. இப்போ 5 ரூபாய்க்கு ஒரு நெய் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன டப்பியில் நெய் திரி எல்லாமே கொடுக்குறாங்க. 700-800 ரூபா விற்கக்கூடிய நெய்யை 5 ரூபாய்க்கு ஒரு தீபம் ஏற்ற முடியுமா? அது உண்மையான நெய்யா? அப்போ நீங்கள் இந்த நெய் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி சுத்தமான நெய்யா என்பதை தெரிஞ்சு ஏற்றினாதான் நான் சொன்ன பலன் உங்களுக்கு அமையும். இல்லைன்னா இந்த 3 ரூபாய்க்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதன் மூலம் நீங்கள் படிச்சுட்டு ஆஹா என்ன இன்னும் ஒன்றுமே நடக்கலைன்னா எப்படி நடக்கும்? ஏன் அது உண்மையான பசுநெய் இல்லை. அப்போ பசுநெய்யை ஏற்றுங்க, அப்போ தான் நான் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ பசுநெய்ன்னு கொடுக்குறதெல்லாம் வாங்கி ஏற்றுனீங்கன்னா பலன் கிடைக்காது. அப்போ இந்த பசுநெய்யை ஏற்றுறதுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கு இந்த 2 திசையை நோக்கி அந்த தீபம் இருக்கணும். ஏன்னா இந்திரன் இருக்கிற திசை கிழக்கு, வடக்கில் இருக்கிறது குபேரன், மேற்கிலிருந்து கிழக்கு பக்கமாக பார்க்குறது மகாலட்சுமி.
இப்போ இந்த மூன்று பேருடைய அந்த அம்சங்களும் நிறையணும் அப்படின்னா இந்த விளக்கை ஏற்றுறதன் மூலமாக நம்ம நெய் தீபம் ஏற்றும்போது அந்த நெய்யிலிருந்து அந்த திரியில் ஒரு கருக்கு வரும், அந்த கருப்பான ஒரு திரின்னு கருகி போய் அந்த திரி இருக்கும், அதை தூக்கி போடாமல் அதை தினமும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு புருவத்தில் தேய்ச்சிட்டு போனால் புருஷவசியம், ஸ்ரீவசியம், ஜனவசியம், ராஜவசியம் எல்லாமே கிடைக்கும். இதையே நம்ம தலையில் வரையிட்டு போனோம்னா எங்கே போனாலும் உங்களுக்கு நிறையா பேர் தலை வணங்குவாங்க. யாரை பார்த்தாலும் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களாயா அப்படின்னு கும்பிடுவாங்க. அப்போ அந்த மரியாதை, அந்த மரியாதை நீங்கள் தலைக்கு மேலே தேய்க்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் கேட்டுட்டேன், இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நான் கேட்டுட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இதை மற்றவர்கள்கிட்டையும் நீங்கள் வந்து இந்த பலன்களை இப்படி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே இதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.